விருச்சிக ராசி பலன்கள் ஜூலை மாதம் 2024. கால புருஷனின் 8வது ராசி விருச்சிகம். இந்த ராசியில் பிறந்தவர்களின் பேச்சை பிறர் மதிப்பார்கள். இவர்கள் தைரியசாலிகள், வலிமை மிக்க கால்கள், உருண்டு திரண்ட உடல்கட்டு உடையவர்கள், நல்ல பேச்சாளிகளாக இருப்பார்கள், எதிரிகளை ஒழித்து கட்டுவதில் வல்லவர்கள், சாஸ்திரங்களை கற்றவர்களாக இருப்பார்கள், தயவு தாட்சண்யம் பார்க்காதவர்களாகவும் இருப்பார்கள், கசப்பான சொற்களை பேசுபவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் ராசிக்குரிய மிருகம் தேளாக இருப்பதால், தேளுக்கு கொடுக்கில் விஷம் இருப்பதால் இவர்களுக்கு வாயில் விஷம் இருக்கும். இந்த ராசிக்கு செவ்வாய் வீடு என்பதால் நெருப்புத்தன்மை மற்றும் மிடுக்குத்தன்மை இவர்களிடம் இருக்கும். வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேச்சு உடையவர்கள் இவர்கள். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்போது ஜூலை மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல ஜூலை மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 7வது வீடான ரிஷபத்தில் குருவுடன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் கேது இருப்பது உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தரும் அமைப்பாக உள்ளது. ராசிக்கு 4வது வீட்டில் சனி, 5வது வீட்டில் ராகு, 9வது வீட்டில் சுக்கிரன் புதன் இருக்கிறார்கள். மாத ஆரம்பத்தில் சூரியன் ராசிக்கு 8லும் மாத பிற்பகுதியில் சூரியன் ராசிக்கு 9லும் இருப்பார். இனி பலன்களை பார்ப்போம். ராசிக்கு 11வது வீடு என்பது லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. கன்னிராசியில் கேது இருப்பது அளவற்ற நன்மைகளை தரும் அமைப்பாக உள்ளது. சுமார் 18 மாதங்கள் கேது கன்னிராசியில் இருப்பார். புதிதாக சொத்துக்களை இந்த காலத்தில் நீங்கள் வாங்குவீர்கள் அல்லது உங்களது முன்னோர்களின் சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கூடும். எப்படிப்பட்ட நோய்களால் நீங்கள் தாக்கப்பட்டிருந்தாலும் ராசிக்கு 11வது வீட்டில் கேது இருப்பதால் உங்களின் ஆரோக்கியத்தை அவர் அதிகப்படுத்துவார். எதிரிகள் மற்றும் கடன் இல்லாத நிலையை லாபஸ்தானத்தில் உள்ள கேது உங்களுக்கு தரப்போகிறார். ராசிக்கு 3 மற்றும் 4வது வீடுகளுக்குரியவர் சனி. அவர் கும்பராசியில் இருக்கிறார். 8வது வீட்டில் சனி இருக்கும் பொழுது அந்த சனியை அஷ்டம சனி என்று சொல்லுவார்கள். அது அதிக தீமைகளை தரும். 8 பாதி என்பது 4 அல்லவா? ஆகவே இதை அர்த்தாஷ்டம், அதாவது அஷ்டமத்தில் பாதி என்பது அர்த்தாஷ்டம் என்று வழங்கப்படுகிறது. இந்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்து இதுவரை கடந்த ஜூன் மாதம் வரை உங்களுக்கு சனி நிறைய தொல்லைகளை கொடுத்து வந்தார். ஆனால் சனி தற்போது வக்கர நிலையில் இருப்பதால் அவரின் கெடுக்கும் குணங்கள் மாறிவிடும். தற்போது அவர் உங்களுக்கு கொடுப்பவராக இருப்பார். வேலை இல்லாதவர்களுக்கு வக்கர சனி வேலை கிடைக்க ஏற்பாடு செய்வார். தொழிலை சரிவர நடத்த முடியாமல் திணறியவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இந்த சனி தருவார். அதே சமயம் இளைய சகோதர உறவில் சில பாதிப்புகளையும் இந்த வக்கர சனி தருவார். வேலை மற்றும் தொழில் விஷயமாக அடிக்கடி பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஒரு சிலர் குடியிருக்கும் வீட்டிலிருந்து வேறு வீட்டிற்கு குடிபெயர்வார்கள். சாதகமான தசாபுத்தி நடப்பவர்கள் சொந்த வீடு கட்டி குடிபோவார்கள். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தாயாரின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். வண்டி வாகனங்கள் மூலம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த வக்கர சனி மிகப்பெரிய உயர்வை உங்களுக்கு தரப்போகிறார். ராசிக்கு 5வது வீட்டில் ராகு இருப்பதால் உங்களுக்கு குழந்தை பிறப்பதில் சில சிக்கல்கள் ஏற்படும். சிசேரியன் ஆபரேஷன் மூலமே குழந்தை பிறக்க வாய்ப்பு உள்ளது. பிள்ளைகளின் கல்வி ஆரோக்கியத்திலும் சில பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். பொருளாதார விஷயங்களில் சில நஷ்டங்களை ராசிக்கு 5வது உள்ள ராகு தருவார். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடன் காதல் உறவுகள் ஏற்படலாம். ராசிக்கு 7வது வீட்டில் செவ்வாய் குரு சேர்க்கை உள்ளது. ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஒருவேளை பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருந்துவிட்டால் அந்த குழந்தை ஆணை போல நடந்து கொள்ளும், அதாவது வீரமிக்க குழந்தையாக இருக்கும். மனைவி கணவன் மனைவி உறவு மிக சிறப்பாக இருக்கும். புண்ணிய தலங்களுக்கு இந்த காலத்தில் செல்வீர்கள். புண்ணிய நதிகளில் நீராடுவதன் மூலம் உங்கள் பாவம் போகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இந்த கூட்டணியால் நீடிக்கும். ராசிக்கு 8வது வீட்டில் சூரியன் ஜூலை மாதம் 30வது இருந்தாலும்
இருப்பதால் அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாக உங்களுடைய உடலில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். அரசாங்க வழியில் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஒருவித இனம் புரியாத பயம் மனதில் இருக்கும். சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புகளை தரலாம். உடலில் ஆரோக்கியமற்ற நிலை இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு சென்றாலும் மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். நெருங்கிய உறவுக்காரர்களிடமிருந்து பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொதுவாக இந்த மாதம் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ராசிக்கு 9 வீட்டில் புதன் சுக்கிரன் இருக்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் செய்ய விரும்பும் வேலையில் சில தடை தாமதங்களை இந்த புதன் ஏற்படுத்துவார். ஆனாலும் உடன் சுக்கிரன் இருப்பதால் மாதம் முழுவதும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. அனைத்து விதமான பாக்கியங்களையும் உங்களுக்கு கிடைப்பதற்கு சுக்கிரன் உதவுவார். புது வீடு, வண்டி, ஆடை, ஆபரணங்கள் என அனைத்தும் நீங்கள் விரும்பியவாறு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக அமையும். நன்றி, வணக்கம்.